இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி 22 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணியை வென்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 273 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக கப்தில் 79 ரன்னும் டெய்லர் 73 ரன்னும் எடுத்தனர். பின்னர் 274 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி 48.3 ஓவரில் 251 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 ஒருநாள் போட்டிகளை கொண்ட இத்தொடரில் நியூசிலாந்து அணி 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது.